இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், எண்ணாகவும் 11 மத்தேயத்தினுடைய 6 வசனத்தை யாராகிலும் வாசியுங்கள். எண்ணாகவும் 11:6. ஐயோ, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறதே. தற்போது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த டெய்லி கிடைக்கிற மன்னாவை தவிர ஒன்றும் விசேஷம் இல்லையே. ஒரு சிக்கன் 65 இல்லை, நூடுல்ஸ் இல்லை, ஃப்ரைட் ரைஸ் இல்லை, வேற எந்த விதமான ரோஸ்ட் பீஸ்ட் ஒன்றுமே இல்லை. விழுந்ததே தான் திரும்ப திரும்ப விழுந்துட்டு இருக்குதே ஒழிய புதுசாக ஒன்றும் இல்லையே. இதை பார்த்து பார்த்து ஐயோ, நாம் எகிப்திலே சாப்பிட்ட வெங்காயங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது அண்டா குண்டாவாக நாம் உட்கார்ந்துட்டு பீஸ் பீஸாக எடுத்து சாப்பிட்டோமே, அந்த நாட்களை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறதேன்னு சொல்லி தற்பொழுது தங்களுக்கு முன்பாக இருந்த தாழ்ச்சியான நிலைமையை மட்டும் பார்த்தார்கள் என்று தேவன் அவர்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்திருந்தார்? நீங்கள் போக போகிற தேசம், நான் உங்களை கூட்டி சேர்க்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுவது போன்ற ஒரு தேசம். தற்போதைய சூழலை பாராதிருங்கள், அங்கே பாருங்கள் என்று தான் சொன்னார். ஆனால் அந்த ஜனங்கள் அங்கே பார்க்கவில்லை. சில நேரங்களில் ஆண்டவர் கூட நமக்கு இந்த அற்பமான மன்னாவை தவிர வேற ஒன்றும் விசேஷமாக தருகிறது போல் தெரியாமல் இருக்கும். ஏன் ஆண்டவர் நினச்சா தர முடியாதா? ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தானே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரே, ஏன் தரல? எவ்வளவோ நேரங்களில் என்னுடைய அடிப்படை தேவைகளோடு ஆண்டவர் சந்திக்காமல் இருக்கிறாரே. சில நேரங்களில் தேவ நாம் கேட்டதை தரவில்லை என்பது உண்மைதான். தர முடியாமல் அல்ல, இதை விட மேலான ஒன்றை நமக்கு தருவதற்காக அவர் நம்மை அழைத்து செல்லுகின்ற பொழுது அந்த செல்லுகின்ற பாதையிலே சில குறைவான சூழலை சந்திக்க வேண்டியது அவருடைய பார்வையில் அவசியமாக இருக்கும். அப்பாவும் பையனும் ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கிறாங்க. ஃப்ளைட்டு வானத்தில் ரொம்ப தூரத்தில் பறந்துட்டு இருக்குது. அப்பா மில்லியனர், எதை நினச்சாலும் வாங்கி கொடுப்பார். அப்போ பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்குல்ல, அப்பா நான் என்ன கேட்டாலும் நீங்கள் தருவீங்களா? நிச்சயமாக தருவேண்டா, உனக்காகத்தானே எல்லாமே இருக்குது. நான் விரும்புகிறதெல்லாம் எனக்கு செய்வீங்களா? நிச்சயமாக செய்வேண்டா, உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்கிறது? நீ தானே என்னுடைய பிள்ளை, என்கிட்ட இருக்க எல்லாம் உனக்குத்தானே. உடனே பையன் கேட்குறான், அப்பா ரொம்ப நேரமாக அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து அந்த பெல்ட்டை போட்டு உட்காந்து கஷ்டமாக இருக்குது. இது ட்ரெயினில் போகிறது மாதிரிப்பட்ட கூட ஜாலியாக இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃப்ளைட்டில் போனால் ஜாலியாக இருக்கணும், இந்த ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறது மாதிரி கூட அது ஜாலியாக இருக்கவே இருக்காது. கட்டி போட்டு வச்சது மாதிரி இருக்கும், இடையில இறங்கி ஏதாவது ஒரு கடைக்கடி போகிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. அப்போ பையன் என்ன பண்ணுறான், அப்பா நாம் இங்கேருந்து லண்டன்லேருந்து நியூயார்க்கு போகிறதுக்கு இன்னும் 6 வேணும், அதில் போயிட்டு ரொம்ப எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் நான் ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு வரேன், எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்கண்ணா. ஃப்ளைட்டில் செஞ்சு கொடுக்க முடியுமா? நியூயார்க்கு போய் சேரணுன்னா ஸ்விம்மிங் பூல் இல்லாத ஒரு ஃப்ளைட்டில் தான் போயாகணும், அப்படி தானே? ஸ்விம்மிங் பூல் வேணும்னா அப்போ அங்கே லண்டன்லேயே தங்கியிருக்க வேண்டியது. அப்போ அந்த ஃப்ளைட்டில் போக வர வேலையில் அப்பா மில்லியனராக இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, பையனுக்கு ஸ்விம்மிங் பூலில் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. பையன் திடீர்னு கேட்குறான், அப்பா இந்த ஃப்ளைட்டில் வந்து அவங்க ஏதோ ஒரு மெனுவை போட்டு வச்சுட்டுருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஓகே இல்லை, எனக்கு இப்போ வேணும் சிக்கன் 65 வேணும், ஆமாம் இல்லை கோபி 65 வேணும், எனக்கு ரொம்ப இந்த உங்கள் ஐட்டம்லாம் பிடிக்க மாட்டேங்குது, அது வரை நம்ம குட்டி குட்டியை காப்பாத்தறாங்க பற்ற மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன். அந்த அப்பா கோடீஸ்வர அப்பா என்ன பண்ண முடியும்? ஃப்ளைட்டில் அவன் என்ன மெனுவை வச்சுக்கான் அதுக்கு உட்பட்டு தான் நம்ம கேட்கணுமே ஒழிய கேட்டதையெல்லாம் அவன் என்ன பண்ண மாட்டான், தரமாட்டான், அப்படி தானே? கொடுக்க முடியாது. அப்போது அவர் ஒரு பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் மகனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறவில்ல, அந்த டிரான்சிட் பாயிண்டில் இருக்கிறவங்களும் ஒன்றுமே கொடுக்க முடியாது, அப்படி தானே? அங்கே என்ன இருக்குதோ அதை சாப்பிடும். அதே போல் தான் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற பாதையில் கொடுப்பதற்கு வல்லவராக இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் தரமாட்டார். ஏன்னா குறிப்பிட்ட சில சூழல்களில் அவர் சில காரியங்களை மட்டும்தான் தர முடியும். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய அப்பாவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் முழுமையாக நமக்கு தர முடியாது. ஏன்னா இன்னும் நாம் அப்பாவுக்கு வீட்டுக்கு போய் சேரல, ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஃப்ளைட்டு இறங்கி லேண்ட் ஆன பிறகு அப்பாவுடைய வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போனால் நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கும், விரும்புகிறதெல்லாம் கிடைக்கும், எல்லாம் அபண்டன்ட்டாக இருக்கும். இந்த பூமியில் வாழுகிற பொழுது சூழல்களுக்கு ஏற்றபடி தேவனுடைய நோக்கம் நிறைவேறக்கு ஏற்றபடி குறைவுகளோடும் வாழ நேரிடும். இன்னொருவருக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்காம போ, எனக்கெல்லாம் ஒரு சிந்தனை சில நேரத்தில் வரத்தான் செஞ்சது. ஆண்டவர் இந்த ஆபிரகாமை வந்து பொன்னும் வெள்ளி உள்ள சீமானா வச்சிருந்தாராமே, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் செய்யலையே. இந்த சாலமனுக்கு கொடுத்தாலும் கொடுத்தாரு, இவ்வளவு ஞானம், இவ்வளவு அறிவு, இவ்வளவு பணம், இவ்வளவு பொருள், நமக்கு அதை மாதிரியெல்லாம் கொடுக்கலையே. ஒருவருக்கு கொடுக்கறத இன்னொருவருக்கு ஆண்டவர் கொடுக்கல. நம்பாள்களெல்லாம் எதை சுட்டி காட்டி பேசுவோம், ஆண்டவரே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதியும்,
ஆபிரகாமை வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீவானாக மாற்றினீரே, என்னை அவிதமாக மாற்றும் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சுவிசேஷம் கேட்குறாங்க, ஆண்டவரே ஆபிரகாமை நீ ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதம், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பையன் எனக்கு பலி கொடுக்குறாயா? ஆ, நீர் வாழ வைக்கிற தேவன், பலி கொடுக்க சொல்லுகிறீரே. ஆமாம், ஆபிரகாமை போல நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்பினா ஆபிரகாமை போல உனக்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வேணும். உன் பையனை பலி கொடுன்னு சொன்னவளை கூட இல்லை, ஆண்டவரை நீர் கொடுத்த வெள்ளி பொண்ணுங்க நிறைய இருக்குது, என் பையன் தான் அதை அனுபவிக்க முடியும், அவனை போயிட்டனங்க அனுபவிக்கிற, என் ஒய்ஃபு வயசாகி போச்சுது, அது இனி எங்கே பாம்படம் போட போகுது, அது இனி எங்கே ஊஞ்சல் கட்டி தொங்க விட போகுது, என் பையனுக்கு தானே கொடுக்க முடியும், அவனை பலி கேட்குறதே அப்படி சொன்னானா? இல்லை, ஒரே பிரயாணம் புறப்பட்டு போயிட்டான். அப்படிதானே, ஐ எம் ரெடி ஆண்டவரே. அந்த ஆபிரகாமுடைய பக்தியை நாம் தேடணுமா, பொண்ணும் வெள்ளியும் உள்ள சீமானப்படுத்தி இடமா? சொல்ல ஆண்டவரே, அந்த சாலோமனை போகல என்னை ஞானம் உள்ளவனாக மாற்றும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சாலோமனை போகல கொஞ்சம் ஞானம் ஓவரானா ஞானம் இல்லாமல் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது வந்துடும். அவனுக்கு அறிவு ரொம்ப அதிகமாக போச்சு, அதனால தான் வேவசித்தனத்தை பற்றியும் உபச்சாரத்தை பற்றியும் கண்ட கண்ட பொம்பளைகளுக்கு பின்னால் போகிறத பற்றி நிறைய நீதிமொழியில் எழுதி எங்களுக்கும் உங்களுக்கும் வாசிக்க வச்சார். அவர் 1000 பேர்கிட்ட போய் வாழ்வு அமைக்கிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணவே இல்லை, ஹால்ட் ஆகவே இல்லை, அந்த ட்ரெயின் போயிட்டு நான் ஸ்டாப் 1000 பேர்கிட்ட போய் தான் முட்டி மோதி நின்றது. அப்போ ரொம்ப அறிவு பெருத்துட்டா செலவில் இந்த மாதிரியும் விபத்து இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான அறிவு போதும். நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, பிரதர் எனக்கு அஜவம் பண்ணுங்க, நான் தான் ஃபஸ்ட் ரேங்கில் வரணும், ஏற்கனவே ஒன்று மாதிரி 4 பேர் ஜவம் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா, உனக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வேணும்னு கேட்குற, அவனும் ஃபஸ்ட் ரேங்க் தான் கேட்டுக்க, அந்த 4 பேருக்கு ஆண்டவர் ஒரே நேரத்தில் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்க முடியும்? இல்லை ஆண்டவரே, என் பையன் தான் அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரணும். நிறைய பேருக்கு இப்போ தரிசனமெல்லாம் அதுதான், ஸ்கூல் ஃபஸ்ட்டாக. இந்த பள்ளிக்கூடம் தொடங்குகிற இந்த பரீட்சை எழுத போ நேரம் உள்ள பாருங்கள், இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்காக விசேஷ பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை இந்த பிழைக்கிறதுக்கு என்னென்ன கேப்பு கிடைக்குமோ எல்லாத்தையும் பயன்படுத்திடுவாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் நம்ம பெற்றோர் பிரார்த்தனை ரொம்ப தேடும். ஏன்னா பையன் எப்படியாவது நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நாம் கனவு கண்டிருக்கிறபடி மெடிக்கல் சீட்டு வாங்கணும், இன்ஜினியர் சீட்டு வாங்கணும். அப்போ யார் நடத்தினாலும் போயிடுவாங்க, அது வரைக்கும் சர்ச்சுக்கே போக விட மாட்டாங்க. அதை பைபிள் படிக்க சொல்ல மாட்டாங்க, ஜெபம் பண்ண சொல்ல மாட்டாங்க, பையனுக்கு ஆண்டோட குறித்து சொல்ல மாட்டாங்க. போட போட பரீட்சை எழுத மாணவர்களுக்காக ஜெபம் நடத்துகிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு இவ்விதமாக ஜெபம் நடத்தினாலும் இவங்களுக்கு பொழைப்பு, அவங்களுக்கு இந்த மாதிரி போனால் ஏதாவது வெற்றி கிடையாது நினைப்பு. ஆனால் அதுவல்ல, எப்போவுமே நமக்கு ஸ்டேட் ஃபஸ்ட், ஸ்கூல் ஃபஸ்ட் அப்படி இல்லை. ஸ்கூல் பெஸ்ட்டாக மாறணும் நம்ம பிள்ளைங்க, அல்லேலூயா. ஸ்டேட் பெஸ்ட்டாக மாறணும், நாட் ஃபஸ்ட். மார்க் வாங்குகிற அறிவுபூர்வமான பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் வாழ்ந்து கட்டி முன்மாதிரியாக இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் மாதிரி நிறைய மார்க்ஸ் வாங்கணுங்கிறதுலேயே ஆசைப்படுறதில்ல. என் பொண்ணு வந்து போன வாரம் சொல்லிச்சு, நீங்கள் அப்பா பாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சிட்டாங்க, அதனால் இப்போ என்ன ஆகி போச்சுது, உங்கள் அப்பா ஊழியக்காரன், அதனால் நீ தான் ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டாக வாங்கணும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நிறைய மார்க்ஸ் வாங்கினா தான் ஊழியக்காரனுடைய பிள்ளைங்கிறது தெரியும். ஏன்னா ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க நிறைய மார்க்ஸ் வாங்கலை. என்னை பொறுத்தவரைக்கும் என் பிள்ளைகிட்ட நிறைய மார்க்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரவே இல்லை, ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும்னால நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஸ்கூல் பெஸ்ட்டாகவா, இந்த ஸ்கூலில் ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் தேவை. நீ வந்து மார்க் கம்மியாக வாங்கி உனக்கு அடுத்த கட்டத்தில் போய் சீட்டு கிடைக்கணும் பரவா இல்லவே இல்லை, பிரச்சனையே இல்லை. நிறைய படித்தவங்கெல்லாம் தேசத்தில் இருக்கிறாங்க, நிறைய பட்டதாரி இருக்கிறாங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. நாளைக்கே மாலை மலர்லேயே தினத்தந்திலே ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு ஈரோட்டில் 1000 டாக்டர்கள் தேவை அப்படின்னு சொன்னால் 2000 டாக்டர் லைனில் வந்து நிற்பான். 1000 இன்ஜினியர்ஸ் வேணும்னு சொன்னால் 3000 இன்ஜினியர்ஸ் வந்து நிற்பாங்க. ஏன், நிறைய பேர் படித்து சும்மா கிடக்கிறாங்க, வேலை இல்லை. ஏன்னா எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்க போனால் வேலை தான் எங்கேயா இருக்குது. கடவுளுடைய கிருபையினால இப்போ நோய் நிறைய பெருகிட்டு இருக்கனால டாக்டர்களுக்கு நல்ல பொழைப்பு இருக்குது. எவ்வளோ டாக்டர் படித்தவரோ அந்த அளவுக்கு நோய் பெருகிட்டு இருக்குது. 1000 டாக்டர் வேணும், 2000 பேர் வருவாங்க. 1000 இன்ஜினியர்ஸ் வேணும்னா 2000 பேர் வருவாங்க. அந்த 2000 பேரில் ஒரு தடவை நம்ம பிள்ளைகள் போய் நிற்கிறது இல்லைங்க. ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவருக்காக வாழ்கிற முன்மாதிரியாக வாழ்கிற ஒரு 10 பேர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்கள எத்தனை பிள்ளைகள் ஈரோட்டில் வந்து நிற்பான்னு நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு 100 பேர் வேணும்னா எவ்வளோ பேர் வருவாங்க? ஆக 1000 டாக்டர்களுள்ள வரிசையில் போய் நம்ம பிள்ளைங்க நிற்கிறதில்ல, 1000 இன்ஜினியர்ஸ் இருக்கிற வரிசையில் போய் நிற்கிறதில்ல, ஒரு உண்மையான சரியான வாழ்க்கையை வாழ்கிற ஒரு கூட்டத்தில் நம்ம பிள்ளைகள் போய் நிற்கணும். அப்படி தானே, ரொம்ப ஹையர் ஸ்டடிஸ். என் பொண்ணை கொடுத்தா அமெரிக்காவுக்கு தான் கொடுப்பேன், என் பையனுக்கு பொண்ணு எடுத்தால் இங்கிலாந்து தான் எடுப்பேன், எடுங்க. அப்புறம் முதியோர் இல்லத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க.
ஆமாம், கர்த்தரை பெரிதான கிருபையினாலே என்னுடைய மகள் இங்கிலாந்திலே இருக்கிறாள். ஆண்டவர்களிடத்தில் ஜெபித்த ஜபம் ஒன்று வீணாக போகல. என் பையன் ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கிறான், இருக்கட்டும், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? என்னுடைய வயதான காலத்தில் என்னை யாரும் கவனிப்பார் இல்லாமல் ஒரு அனாதையை போல இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறேன். என்ன செய்கிறது? நீங்கள் ஜெபித்த ஜபத்தினுடைய விளைவு இப்படி தான் வரும். கடைசி நாட்களில் நான் முது வேதம் அடைகிற வேதில் வேதமே முதிர் வயதில் உன் பிள்ளைகளை என்ன செய்யணும்? அப்பா அம்மா தாங்கணும்னு சொல்லுது. அதுக்கேற்றபடி எங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும், அதுபோல் நான் இருக்கிறேன் என் பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் கொஞ்சம் பேலன்ஸாக பார்த்து நல்லதை செஞ்சுப்போம். நம்ம எய்ம் அம்பிஷன்லாம் எப்படி, என் பையன் எங்கே இருக்கான்னு கேட்குறவில்லை, சும்மா கோயம்புத்தூரில் இருக்கிறான், குறிஞ்சிப்பாடியில் இருக்கிறான், கடலூரில் இருக்கிறான், அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. எங்கே இருக்கிறான்? நியூயார்க்கில் இருக்கிறான், சிக்காகோவில் இருக்கிறான், அயர்லாண்டில் இருக்கிறான். அப்படி சொன்னால் ஒரு மதிப்பு. அப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டியதான். அதனால் இன்றைக்கி நிறைய முதியோர்களை கட்டுறது, நிறைய பேர் புதுசு புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா நிறைய முதியோருக்கு வந்து ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆக ஒருவரை வைக்கின்ற விதமாக நாம் எதிர்பார்க்க முடியாது. பாருங்கள், ஆபிரகாமை உபயோகித்த அதே ஆண்டவர் தான் பவுலை உபயோகித்தார். பாருங்கள், அவருக்கு வெள்ளியும் பொண்ணும் நிறைய இருந்து, யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆனால் நம்ம பவுலையாவுக்கு என்ன இருந்தது? ஆபிரகாம் 10 ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணாரா இல்லை 4 நாடுகளுக்கு போய் சுவிசேஷம் சொன்னாரா? வீட்லேயே இருந்துட்டு காலம் முழுதும் ஆன்மீகத்தை முடிச்சிட்டார். அப்படி தானே யோசிச்சு பாருங்க, அடி வாங்கினாரா, உதவு வாங்கினாரா? ஒன்றும் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் அவருக்கு செல்வ சீபானாக வச்சுருந்தார். ஆனால் ஊரெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி அறிவித்த அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன நடந்தது? 1 கொரிந்தியர் 4:11 வாஸ்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு வாசிங்களாம் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமே. ஆ, இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களுக்கும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் யாருங்க இது? யார் சொல்றது? யாரு? ஈரோட்டுக்கு வெளியே போக முடியாத ஒரு சாதாரண சுவிசேஷகரா, இல்லை ஒரு கிராமத்தில் மட்டும் ஊழியம் பார்க்குற ஒரு பாஸ்டரா? மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, அமெரிக்கான்னு ஊர் ஊராக போய் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் யாரு? பஸ்ஸு கார் இல்லாத காலத்துலேயே, ஃப்ளைட் இல்லாத காலத்துலேயே ஐரோப்பிய நாடுகளெல்லாம் போயிட்டு, ஆசிய நாடுகள்லாம் போயிட்டு ஊழியம் பண்ணவர் சொல்கிறாரு. பெரிய பெரிய பிரபுக்களை சந்தித்தவர், ராஜாக்களை சந்தித்தவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்நேரம் வரைக்கும் தங்க இடம் இல்லை. இது மற்றவங்களுக்கு விசுவாசத்தை பாதிக்கிற மாதிரி இல்லை? இன்னைக்கு நம்முடைய பொருளாதார ஆசீர்வாத பிரசங்களை தான் சொல்லிக் கொடுங்க. நீ வந்து சாதாரண நிலைமையில் வாழ்ந்தா அதன் மூலமாக மற்றவர்களுக்கு விசுவாச பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா நீயே வரைய நிலைமையில் வாழ்கிறவள்ள அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப தடங்கள் ஏற்படுதுன்னு. நம்ம பவுலையாவே இப்படி தான் வாழ்ந்திருக்கிறார். அது மாதிரி நீங்கள் வாழும் நான் சொல்ல வரல. ஆனால் தேவன் ஒவ்வொருவரை எப்படி அழைத்திருக்கிறாரோ, எப்படி வைத்திருக்கிறாரோ, அதில் நாம் என்ன செய்யணும்? வி மஸ்ட் பி வெல் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா அடுத்த கட்டத்து நன்மையை நாம் காண வேண்டுமென்றால் இந்த வழிபாதையிலே நாம் சில குறைவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ வி நீட் விஷன். தங்க இடம் இல்லாதவனாக, குட்டுண்டவனாக, அனைகரால் அற்பமாக எண்ணப்படுகிற நிலைமையில் தான் வாழ்ந்தாலும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடித்த ஒரு மனிதர். அல்லேலூயா. எனவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியாக வாழ்ந்து முடிக்கணும்னா வி நீட் விஷன். அவர்கள் என்னாகும் 11:6 பார்த்தோம், இந்த அற்பமான உணவு தானே, இந்த உணவை பார்த்தார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்ததான அந்த தரிசனத்தின்படியான உணவை பார்க்கவில்லை. ஆம் அருமையானவர்களை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இடுக்கமான ஒரு பாதைதான், நெருக்கமான ஒரு பாதைதான், அநேகர் செல்லாத ஒரு பாதைதான். ஆனால் ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற உண்மையிலே விரும்பினால் இந்த பாதையை தவிர வேறு பாதை இல்லவே இல்லை. இந்த பாதையை தான் வி மஸ்ட் சூஸ். தெரிந்தாலும் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, இந்த பாதையில் போகிறவங்களுக்கு போக முடியாத பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஒருபோதும் போக முடியாத ஒரு பாதையில் போக சொல்ல மாட்டார், நுழைய முடியாத ஒரு கேட் வழியை நுழையும் சொல்ல மாட்டார். நுழைய முடியும்னா தான் இப்படி நுழைஞ்சு போன்னு சொல்லுவார், போக முடியும்னா தான் போக சொல்லுவார். ஆனால் பாதையை பார்த்தா ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நமக்கு இருக்கிற பாடி அளவுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படி தானே, நமக்கு இருக்கிற பாடி அளவுக்கு போக முடியாது. ஆனால் போக சொல்கிறார், போகலாம். எப்பொழுது? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒழுங்குகள், வி நீட் டிசிப்ளின். ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ள பழகிக்கொள்ளவில்லை என்றால் அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியாக வாழவும் முடியாது, கிறிஸ்தவ ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது, தேவன் அவனுக்காக வைத்திருக்கிற நல்ல பங்கை அவன் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏதோ பாடுகிறோம் அல்லவா, துதிக்கிறோம் அல்லவா, ஜெபிக்கிறோம் அல்லவா, சோத்தரிக்கிறோம் அல்லவா, கொடுக்கிறோம் அல்லவா என்பவைகளால் நிறைவடையாது. டிசிப்ளின், சிந்தனைகள் இல்லை, ஒழுங்கு வேணும். முதலாவது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. முதலாவது, யாருக்கும் தெரியாமல் மனசுக்குள்ளே என்ன சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம்,
இதில் வந்து ஒழுங்கு வேணும். மனசில் எப்படி வேணாலும் நம்ம சிந்திப்போம், செயல்களை மட்டும் மனுஷன் பார்க்குற செயல்களை மட்டும் கொஞ்சம் சரியாக வச்சுக்கோம் அப்படிங்க நினச்சிங்கன்னு சொன்னால், என்றைக்காவது ஒரு நேரத்தில் ஏதாவது சூழ்நிலை இந்த சிந்தனைகள் உங்களை டாமினேட் பண்ணும். ஏன்னா சிந்தனைகளில் ஒழுங்குகளை கற்றுக்கொள்ளாதவன் செயல்களை ஒழுங்காக வைத்துக்கொள்ள இயலாதவன். அடுத்தபடியாக செயல்களிலே ஒழுங்கு, எல்லாவற்றையும் மேடாக சுபாவங்களிலே ஒழுங்கு. ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன சுபாவம் இருக்கணுமோ அந்த சுபாவங்கள் தான் இருக்கணும். அது இல்லாவிட்டால் அவனுக்கு அதை குறித்து ஒரு பெரிய வருத்தம் ஏற்படணும். அன்பு இருப்பதற்கு பதிலாக வெறுப்பு இருந்தால், தாழ்மை இருப்பதற்கு பதிலாக பெருமை இருந்தால், உண்மை இருப்பதற்கு பதிலாக உண்மையின்மை இருந்தால், அதை குறித்து அவனுடைய மனம் வருந்த வேண்டும். ஐயோ, நான் அன்பாக இருக்க அழைக்கப்பட்டவன், உண்மையாக இருக்க அழைக்கப்பட்டவன், தாழ்மையாக இருக்க அழைக்கப்பட்டவன், என்னோட அப்படிப்பட்ட சுபாவங்கள் குறைவுபடுகிறதே என்று வருந்த வேண்டும். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சுபாவ ஒழுங்கு மிக அவசியம். இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற சுபாவங்கள் கர்த்தருடைய பார்வையில் ஒழுங்கானவைகளா? சுபாவங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளவில்லை என்றால் கர்த்தருடைய பாதையில் நாம் நடந்து வெற்றி பெற முடியாது. அந்த சுபாவ ஒழுங்கு எப்போ வரும், தரிசனம் எப்போ வரும் எல்லாம் நான் அடுத்த செய்தியில் சொல்லுவேன். இப்போ இதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சுபாவ ஒழுங்கு. அடுத்தபடியாக வார்த்தை ஒழுங்கு. நாம் என்ன பேசுகிறோம், பெரும்பாலான தவறுகளுக்கு மூல காரணமாக இருப்பது வார்த்தைகள் தான். நம்மை குறித்து மற்றவர்கள் மத்தியிலே ஒரு கெட்ட பெயர் ஏற்படுவதே நம்முடைய வார்த்தைகள் தான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த ஒரு திருச்சபைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது எப்பொழுதுமே நகைச்சுவையாக பேசுகிற ஒரு சகோதரர் உண்டு. அந்த நகைச்சுவையாக பேசுகிற சகோதரர் வந்து என் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே நகைச்சுவை வச்சுக்கிற பழக்கம், எனக்கும் சில நேரத்தில் நகைச்சுவையாக பேசுகிற பழக்கம் குற்றம், அதாவது ஒரு இன்னசென்ட் மைண்டில். அப்போ வந்து என் கையில் ஒரு தீர்மான அட்டை இருக்கிறது. யாரோ ஒருவரை சர்ச்சுக்கு வந்த பொழுது ஒரு திருமண அழைப்பதில் கொடுத்துருந்தாரோ, அதை நான் வைத்துக் கொண்டிருக்கிற போது இந்த நண்பர் வந்தார். அவரும் தமாஷாக பேசுகிறார், நானும் பதிலுக்கு ஒரு தமாஷா, இது என்னுடைய அட்டை அல்ல அப்படின்ட்டு. அதாவது எனக்கு கல்யாணமாகி 16 வருஷம் ஆகிப்போச்சு, ஆனால் என்ன கல்யாணம் பற்றி வச்சுக்கணும், நான் சரி இது எனக்குழிதல்ல அப்படின்ட்டேன். அப்போ என்ன அர்த்தம்னா, என்னுடைய கல்யாணத்துக்குள்ளே அட்டை இல்லை அப்படின்னு. அது சாதாரணமாக போச்சு. அதை ஒரு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் திருச்சபையில் வரவங்க சிலருடைய காதுகளெல்லாம் எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும், காது இங்கே இருக்கும். அவங்க எங்கேயோ பார்த்து நின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த கான்வர்சேஷனை கரெக்டாக கேட்டாங்க. 2-3 நாளுக்கு பிறகு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அன்றைக்கு திருச்சபைக்கு முன்னால் நிற்கிற வெள்ள அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிற வெள்ள நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்க ஒரு வார்த்தை, இது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையா? எனக்கு அதுக்கப்புறம் தான் சொன்னதே ஞாபகம் வந்து, ரொம்ப சாதாரணமாக இன்னசென்ட்டாக ஒரு வார்த்தையை சொன்னோம், அதை கேட்குறதுக்கு இவ்வளோ கூர்மையான ஒரு காது இருக்கிறதே அப்படி சொல்லிட்டு. அதுக்காக நான் ஆத்திரப்படலை, எனக்கு ஒரு கஷ்டம்தான் வந்து பாருங்கள். அப்போ நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படி தானே. அவ்வப்பொழுது திருச்சபைகளை வந்து மிக சிறப்பாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிற ஒருத்தருடைய வாயில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதே அப்படின்னு அவங்க சொன்னதை நான் உணர்ந்தேன். அவங்க தப்பான நோக்கத்தில் சொன்னாங்களோ சரியான நோக்கத்தில் சொன்னால் அது வேறு சமாச்சாரம். ஆனால் நான் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு அவிதமான சிந்தனை உருவாக்கி இருக்கிறதுனு நான் வேதனைப்பட்டேன். ஆக வார்த்தைகளை ஒழுங்குபடுத்த வேண்டியது இன்னும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் நம்மை கெடுக்கிறது. அதுபோல் நேர ஒழுங்கள், சிலரை பாருங்க அந்த நேர ஒழுங்கே கிடையாது. இருக்கிறது ஈரோடு பஸ் ஸ்டாண்டில், போக வேண்டியதுக்கு எப்படி பார்த்தாலும் 25 நிமிஷம் இல்லாமல் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. இங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, ஹலோ வந்துட்டீங்களா, தான் வந்துடுறேன் 5 நிமிஷத்தில். இருக்கிறது இங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றது 25 நிமிஷம் வர்றது காமன் சென்ஸே சொல்லுது. ஆனால் அந்த வந்துட்டேன் 5 நிமிஷம். அதற்கு பிறகு அவர் வருவார்னு அவர் எதிர்பார்த்து மன நொந்து டென்ஷன் ஆகி சோர்ந்து இவையெல்லாம் ஒரு மனுஷனானு சொல்கிற நிலைமைக்கு போய், அதற்கு பிறகு 20 நிமிஷம் தாண்டு வந்துட்டீங்களா, இதை வந்துட்டேங்க உங்கள் வீட்டு பக்கம் தான் வந்துட்டேன். வீட்டு பக்கம் வந்துட்டேன்னு சொன்ன உடனே வெளியே வந்து எட்டி பார்த்தா அடுத்த 5 நிமிஷம் வருது. தேவையா சொல்லி தொலையாயா, 25 நிமிஷம் வரும். அவர் கேட்டா 25 நிமிஷமா, 5 நிமிஷம் வரும் எதிர்பார்த்து 20. அதிர்ச்சி அடையட்டுமே, முதலாவது அதிர்ச்சி அடைந்தால் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து அவங்களை அதிர்ச்சி அடைய வைத்துக் கொண்டிருப்பதான் தப்பு. அதனால தான் நிறைய பேர் பிபி ஏறுது, நிறைய பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்ல ஏற்படுது. டைமை கரெக்டாக சொல்லுங்களேன், நேரம் ஒழுங்கு இல்லை. கூட்டம்னு சொன்னாலும் நாம் 10 மணிக்கு சொன்னால் 10 மணி தானே, நாம் போனால் மட்டும் அவங்க ஆரம்பிச்சிருவா போகிறாங்க. அதனால தான் நான் வந்து சகோதரி சொன்னேன், சகோதரி இன்றைக்கி வந்து சகோதர பால்கண்ணாவிட்ட பிரதர் ஆரம்பிக்கன்னு சொல்கிறவில்ல, அவர் அங்கே பார்த்தா அவ்வளோ காலி சேராக இருக்குது. என்ன பிரதர் எங்கே பார்த்துட்டு பேசுகிறாரு? ஆமாம், வருகிறாங்களோ வரலையோ, ஏன் ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லைன்னா ஏர்போர்ட்லேயோ யாரோ ஒருத்தர் வரலங்கிறதுக்காக ஃப்ளைட் நின்றுட்டா இருக்குது. கேரளா கவர்னர் சதாசிவத்தையே விட்டுட்டு போயிட்டான் தெரியுமா ஒரு ஃப்ளைட் டிரைவர்.
நீ வந்தவா வரல போ, நீ கவர்மெண்ட்ல பெரிய ஆளாக இருக்கலாம், நான் என்னை பொறுத்த வரைக்கும் டோர் ஷட் பண்ணிட்டேன்னா நான் திறக்கவே மாட்டேன்டான். பெரிய கவர்மெண்ட்ல அவர் இருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது, நான் ஷட் பண்ண என்னுடைய ஃப்ளைட் ரூல்ஸ் தான். அது பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, நேர ஒழுங்குகள் வேணுங்க. எதை ஒன்று நம்ம செய்தலாம், அரை மணி நேரம் ஆகிற விஷயத்தை அரை மணி நேரம்னு சொல்லுவோம். ஐந்து நாளில் தருகிறேங்கிறத ஐந்து நாளில் தரேன்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அவங்க ஐந்து நாள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இதை தரங்க ஒரு ரெண்டு நாள், அது ரெண்டு மாதம் ஆகும், ஒரு ரெண்டு மூன்று நாளில் தரும். அது என்ன ரெண்டு மூன்று நாள், ரெண்டு நாளில் கூட இல்லை மூணு நாளில் கூட, இல்லைன்னா ரெண்டு நாளில் தவறுனா மூணாவது நாள் தரேன்னு சொல்லு. இது ரெண்டு நாளும் தவறுது, மூணு நாளும் தவறுது, மூணு வாரமும் தவறு, தரேங்க ஒரு ரெண்டு நாளில் தந்துடுறேன். உன் ரெண்டு நாளுக்கு எவ்வளோ நேரம் ஐயா? நேர ஒழுங்குகள், வார்த்தை ஒழுங்குகள். இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க, பேசுகிறதெல்லாம் நல்ல ஒழுங்கு தான், ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா ஒழுங்காக போடுவாங்க, ஒரு அழுக்கு ஓட்ட விட மாட்டாங்க. அப்பப்போ மூஞ்ச கழுவி போய் எல்லாமே க்ரீம் கிரீமெல்லாம் போட்டு நல்லா மேக்கப்பெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அலங்கோலமாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஒழுங்குகளை கண்டுபிடிக்கணுன்னா திடீர்னு விசிட் பண்ணிவிட்டு வாஷ் பேஷனை பார்க்கணும். முதல்ல எத்தனை நாளாக கழுவாமல் இருக்கிறாங்க, வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் போனால் நாம் கையை முகத்தை கழுவுறதே மறந்துடும். ஏன்னா அதை பார்க்குறவில்லை, அது கழுவப்படாமல் பத்து வாரமாக கிடக்கு. இதில் போயிட்டு நாம் என்ன முகத்தை கழுவுறது? ஆ, சிலருக்கு பாத்ரூம்னு வச்சுருமா, பாத்ரூமுங்கிறது எது? பாத்ரூம்னு என்னது? சுத்தமாகறோம், அங்கே போய் தான் நிறைய பேர் கை காலை உடைக்கிறாங்க. ஏன்? ஒழுங்காக கழுவி விடுறதில்ல, ஒழுங்காக கழுவி விடல. எது சுத்தமாக்குற அறையோ அந்த அறை சுத்தம் இல்லாமலே இருக்குது. துணிகளை போடுறது, பொருட்களை போடுறது, எந்த பொருளை எங்கே போடணும்? சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு திருச்சபை தலைவர், நான் தலைவர் குறைவாக சொல்ல, அவரை குறித்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு நல்ல எண்ணம், நல்ல பேலன்ஸாக இருப்பார். திடீர்னு அவர் வீட்டுக்குள்ளே புகுந்தா நிற்கிறது கூட இடம் இல்லைங்க, கண்ட கண்ட பொருள்லாம் கண்ட கண்ட இடத்துல போட்டு வச்சுருக்கிறார். எதை எங்கே வைக்கணுங்கிற ஒரு விவசாயே இல்லை. அது வரைக்கும் அவரை பற்றி அவ்வளோ ஹையாக நான் நினச்சிட்ருக்கேன், இதை பார்த்தோன்னா இவ்வளவு தானா இவர், இத்தனையும் தகமான மனுஷன்தான். ஏன்னா ஒழுங்குகள், கண்களுக்கு முன்பாக காணப்படுகிற காரியங்களை ஒழுங்குகளை பின்பற்றாதவங்க மன ஒழுங்குகளை எங்கே வைக்க போகிறாங்க? இல்லைங்க, நான் மனசில் ரொம்பவும் கரெக்டாக இருப்பேன், இந்த மனம் இருக்கு பாருங்க ரொம்ப தங்கமான மனசு, ஆனால் உன் வீட்டை பார்த்தா அப்படி தெரியலையே. நீ கிச்சனை வச்சுருக்கிறத, நீ ஸ்டோர் ரூம் வச்சுருக்கிற, நீ டைனிங் டேபிளை வச்சுருக்கிற, டைனிங் டேபிள்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது எப்படி நிறைய விட வீட்டுக்கு போனால் அந்த டைனிங் டேபிள் வெளியே தெரியவே தெரியாது. யாராவது ஒரு கெஸ்ட்டு சாப்பிட வந்தாங்கன்னு சொன்னால் அந்த வாஸ்கோடகாமா இந்தியாவை கண்டுபிடிச்ச மாதிரி அவருக்கு பிளேட்டை வைக்கிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கிற நிறைய பொருட்களை தள்ளி எங்கே உந்தி தள்ளிட்டு கொஞ்சம் கிரியேட் பண்ணணும். ஒழுங்குகள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் கண்களுக்கு தெரிகின்ற காரியங்களை ஒழுங்குகள் வேணும். நாம் ஓட்டுற பைக்கு, யூஸ் பண்ணுற கார் எப்படி இருக்குது? சிலர் பாருங்கள் பைக்கு யூஸ் பண்ணுறவங்க வெளியே வருவாங்க, அவசரத்தில் வெளியே வந்துட்டு பாக்கிறது ஒரு கைக்குட்டை எடுப்பாங்க, எடுத்துகிட்டு அவங்க உட்கார இடத்த மட்டும்தான், அது எவ்வளோ ஸ்பேஸில் உட்காராங்களோ அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு தொடப்பேன் தொடச்சிட்டு அப்படி பண்ணிட்டு ஆமாம் அப்படி பட்டுன்னு கிளம்பிடுவாங்க. அந்த வண்டியை தொடங்கிறங்க அந்த கைக்குட்டை தான், அதை தொடர்ந்து அப்படின்னா வண்டியில் இருந்த தூசியெல்லாம் எடுத்து எங்கே வச்சுட்டாரு? மூஞ்சியில் வச்சுட்டா போகணும். பார்த்தா அந்த இடம் மட்டும்தான் சுத்தமாக இருக்கும், மிச்ச இடமெல்லாம் அழுக்காக. எல்லா கண்களுக்கு விசிபிளாக இருக்கிற காரியங்களில் ஒழுங்கு இல்லைன்னா காண முடியாத அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை எப்படிங்க ஒழுங்காக வைக்க முடியும்? ஒழுங்குகள் அவசியம். ஆக சொல்லி முடிக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் வி நீட் டிசிப்ளின், ஒரு ஒழுங்குமுறை வாழ்க்கை. போக முடியாத பாதை இல்லை, எப்படி வேண்டுமானாலும் போயிருப்பதல்ல. சாலமோன் ராஜாவை போல நான் விரும்புகிறபடியெல்லாம் வாழ்வேன் என்று சொன்னால் இறுதியில் எல்லாம் மாயும், மனதுக்கு சஞ்சலமாகத்தான் இருக்கும். தாவீதை போல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை குறித்து தரிசனம் உள்ளவளாக இருந்தால் நாம் வெற்றியை கண்டடைவோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இந்த பாதை குறித்து நான் உங்களுக்கு சொன்ன சிரமங்கள் உள்ள பாதை. கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதாக நீங்கள் வாழ்ந்துவிட முடியாது. எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிரமம் தேவை. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணும், எப்படி ஏறணும்? ரொம்ப ஜாலியாக ஏறி போயிட்டாரா? இந்த மவுண்டன் கிளைம்பர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் கதையை முடிஞ்சிடும். ஆனாலும் முயற்சி செய்கிறான் பாருங்கள், எங்கெல்லாமோ தொங்குகிறான், எதோ குச்சியை பிடிச்சிக்கிறான், ஒரு குச்சியை பிடிச்சி தொங்கிட்டு அடுத்த ஒரு ஹோல் ஏற்படுத்துகிறான், அதில் தொங்குகிறான். கீழே நதி ஓடிட்டு இருக்குது, கடல் இருக்குது, விழுந்தா அவ்வளோதான். ஆனாலும் சிரமம் எடுக்கிறான். ஐந்தாவது இன்னும் ஐந்து வருடங்களுக்கு ஒலிம்பிக் போட்டி நடக்க போதுன்னா அஞ்சு வருடங்களாக இவன் சாப்பிட்றதுல ஒழுங்கு, உடுக்கிறதுல ஒழுங்கு, குடிக்கிறதுல ஒழுங்கு, நிறைய சிரமங்கள் எடுக்கிறான். அதனால தான் ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்குறான். அப்படி தானே? எல்லாரை போல சாப்பிட்டு கொண்டு, எல்லாரை போல உடுத்து கொண்டு, எல்லாரை போல கிளப்பில் போய் நல்லா குடித்து கொண்டு நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவேன் சொன்னால் நத்திங் வில் டூ.
எது ஆண்டவர் கூடாதுங்கிறாரோ அது கூடாது, எது வேண்டாங்கிறாரோ அது வேண்டாம். இல்லை என்றால் ஆண்டவருக்காக என்ன பண்ணாலும் நாம் ஆண்டவரால் பிளஸ் பண்ணப்பட முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் சிரமம் ஏற்கனும். ஒருவன் என் பின்னால் வர விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு சுயத்தை வெறுத்து தான் வர வேண்டும் என்று சொன்னான். அப்படித்தானே அப்போ பவுல் சொல்கிற பொழுது, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஈஸியாக போயிட முடியாது, ஈஸி கோயிங்காக இருக்காது, நமக்கு சிரமங்கள் ஏற்கிற ஒரு மனநிலை வேண்டும். அடுத்தபடியாக நான் தலைப்பு செய்திகளை மட்டுமே வழக்கமாக முதல் செய்தி சொன்னது போல் தலைப்பு செய்திகளை மட்டுமே சொல்லி முடிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த பாதையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்னு சொன்னால், இந்த பாதையை பார்த்துட்டே இருந்தால் ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து போகிறத பார்க்கவே முடியலை. ஆனால் இன்னொரு பாதையில் கும்பல் சரியான நெரிசல், அவ்வளோ பேர் போகிறாங்க. ஏன்னா ரொம்ப அகலமான பாதை, யாருமே எளிதாக தெரிந்து கொள்ளும்படியான ஒரு பாதை. ஆனால் இந்த நெருக்கடியான பாதையில் ஒருத்தர் ஒருத்தராக போயிட்டுருக்குறாங்க. நாம் போகிறதில் நம்மளால் கூட வர்றதுக்கு யாருமே இல்லை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தனித்து நிற்க தயாராக வேண்டும். அல்லேலூயா. சரியான சத்தியத்தின் பாதையில் செல்ல விரும்புகின்ற பொழுது நம்மோடு பத்து பேர் இருப்பான் என்று எதிர்பார்க்க முடியாது. நோவாவினுடைய நாட்களிலே அவன் உண்மையுள்ளவனாக வாழ விரும்பின பொழுது அவனோடு ஒருவரும் இருக்கவில்லை. ஆனாலும் வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியாகமம் ஆறாமத்தின் ஒன்பதாம் வசனத்தில், நோவா தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருந்தான். அவன் வாழ்ந்த அந்த காலத்தில் தேவனுடைய பார்வையில் உத்தமனாக இருந்தான். எனவே தேவன் அவனை கனப்படுத்தினார். சில நேரங்களில் நாம் தனித்து நிற்கக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனை சபைகளை ஸ்தாபித்தவர், எவ்வளவு பிரபுக்களை சந்தித்தவர், எவ்வளவு ராஜாக்களை சந்தித்தவர், எவ்வளவு மக்கள் கூட பேசினவர், ஆனால் பரிதாபத்தோடு சொல்கிறார். இரண்டு தீமோத்தேயு ஒன்றாம் மத்தேயுடைய பதினைந்த வசனத்தையும் பதினாறாவது வசனத்தையும், ஆசியாவில் இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு விலகினார்கள். பிகல்லு எர்மகனே அவங்க கூட விலகிட்டாங்க. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவர்களும் விலகினார்கள். மறுபடியாக சொல்லுகிற பொழுது இரண்டு தீமுத்தையும் நான்காம் மத்தியத்தினுடைய பதினாறு அவசரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் முதல் முறை உத்தரவு சொல்ல நின்ற பொழுது ஒருவனும் என் கூட இருக்கலை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ரெண்டு தீமுத்தையும் நான்காம் பத்தாம் வசனத்தில், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வித்து என்னை விட்டு பிரிந்து போயிட்டேன். ஏன் எல்லாரும் இவரை விட்டு போகிறாங்க? இவருடைய வாழ்க்கை முறை சரியில்லையா? இவர் பேசுறது சரியில்லையா? இவருடைய பிரசங்கம் சரியில்லையா? இவருடைய போதனை சரியில்லையா? இல்லை இவருடைய வாழ்க்கை, இவர் நடக்கிற பாதை சரியில்லையா? எல்லாம் சரியாக இருந்தது, அதனால தான் பிரிந்தார்கள். எல்லாம் சரியாக இருக்கிற ஒருவனோடு அநேகர் சேருவது கடமை. ஏன்னா இது இடுக்கமான பாதை, நெருக்கமான பாதை. ஒழுங்கில்லாதவர்களெல்லாம் இவர்கள் ஒட்டி கொள்ள மாட்டார்கள். தேமா அவரோடு சேர்ந்து இருந்திருந்து திணறினான். ஒரு நாள் இந்த பவுலோடு இருந்தால் நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தெசலோனிக்காவில் போய் ஒரு சபையை ஆரம்பிக்க சென்று விட்டான். காரணம் என்றால் இவரோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் நாம் நிறைய சம்பாதிக்க முடியாது, நிறைய சேர்க்க முடியாது. ஆக சத்தியத்திற்காக நாம் உறுதியாக நிற்கும் பொழுது நம்மோடு பத்து பேர் இருப்பால் எதிர்பார்க்கவே முடியாது. ஒருவரும் நிற்கவில்லை என்றால் நான் ஒருவனாகில நிற்பேன். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஏன்னா இதுதான் சத்தியம், இதுதான் வழி. இந்த வழியை விட வேறு வழியே இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சுன்னா, இந்த வழியில் ஒருவரும் கூட வரலனாலும் சரி, ஒருவரும் கம்பெனி கொடுக்கவில்லைன்னு சரி, இங்கே தான் நான் நிற்பேன், இந்த வழியில் தான் நடப்பேன். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னேன், நான் சொல்லுகிறவளை கேட்குறதுக்கு இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் எழும்பி போனால் கூட நான் இங்கே தான் நிற்பேன். காரணம் என்ன? நான் சொல்லுகிறது உண்மை, நான் எழுதுகிறது உண்மை, நான் அறிந்து கொண்டது உண்மை. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை கேட்டு வந்து நான் பிரசங்கம் பண்ணியிருந்தால் இன்னொரு வார்த்தை கேட்கும் பொழுது நான் வந்து விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் என்னை போதித்திருக்கிறார், இதுதான் வழி, இதுதான் சத்தியம், வேற வழி இல்லை. அதனால் நின்றாலும் சரி, உடனே யாரும் இல்லாமல் போனாலும் சரி, ஐ வில் பி வெல் ப்ரிப்பேர் டு ஸ்டாண்ட் அலோன். அல்லேலூயா. சத்தியத்திற்காக இப்படி நிற்க விரும்புகிறவன் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நோவாவை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து சென்றான். உடனடியாக தேவன் ஓடோடி வந்தார். ஆபிரகாமை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கண்கள் காணுகிற தேசமெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லி கொடுத்து நம்பிக்கை ஊட்டினார். ஒருவரும் நம்மோடு இல்லை என்பது நமக்கு முக்கிய பிரச்சனை இல்லை, தேவன் மட்டும் நம்மோடு இல்லாமல் போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அவர் ஒருவர் நம்மோடு இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் நம்ம விட்டு விலகியதால் பிரச்சனை இல்லை. ஆக தனித்து நிற்க தயாரானவர்கள், தனித்து நடப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்கள் மட்டுமே கிறிஸ்துவினாலே அடையாளம் காட்டப்பட்டதான இந்த ஆசீர்வாத பாதையிலே செல்ல முடியும். இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது, வி நீட் ஃபெய்த். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முடிவில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அங்கே தான் உண்மையான ஆசீர்வாதம் இருக்குது. இந்த பாதையில் யாரும் உன் கூட நடந்து வரலனாலும் கூட, இந்த பாதை நெருக்கடியும் நிறைந்ததாக இருந்தாலும் சரி, இந்த பாதை மிகவும் சிரமங்கள் உள்ளதாக இருந்தாலும் சரி, இந்த எண்ட் யூ ஆர் கோயிங் டு பி பிளஸ்ஸட், ஆசீர்வதிக்கப்பட போகிறார். அதனால் அந்த விசுவாசம். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து என்ன பார்க்குறோம்?
தான் போகிற இடம் இன்னதென்று அவன் அறியாமலே அவன் அழைக்கப்பட்ட பொழுது புறப்பட்டு சென்றான். இந்த காலத்தை மாதிரி மேப்பை பார்க்க முடியாது, கூகுள் வழியாக எந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாது, எந்த ஊருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்க முடியாது, என்ன கலாச்சாரம் என்ன கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒன்றுமே பார்க்க முடியாது. ஆனால் தேவன் சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. முன்பின் போகாத ஊர், போய் வந்தவர்கள் சொல்லி கேள்விப்படாத ஊர், ஆனால் அவன் புறப்பட்டு சென்றான். காரணம் என்ன? ஹி ஹேட் த ஃபெய்த் ஆன் காட். ஆண்டவர் சொன்னா அந்த பாதையில் என்னோடு அவர் வருவார், அவர் நிச்சயமாக கொண்டு சேர்ப்பார். அந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு சென்றான், போய் சேர்ந்தான். ஐந்து காரியங்கள். ஒன்று தரிசனம், இன்னொன்று ஒழுங்குகள், மூன்று சிரமம் ஏற்கிற மனநிலை, நான்கு தனித்து நிற்பதற்கு தயார் நிலை, ஐந்து தேவனை சார்ந்த விசுவாசம். யோசேப்பு அடிமையாக்கப்பட்ட பொழுதும் கூட, 11 சகோதரரை விட்டு பிரிந்து வர நேரிட்ட பொழுதும் கூட, அழகழகான சட்டைகளை பெற்று தந்தையினுடைய அன்பை அனுபவித்துக் கொண்ட பொழுது, தனிமையாக்கப்பட்ட பொழுதும் கூட, உண்மை இழக்கவில்லை, ஒழுங்கு இழக்கவில்லை, நேர்மை இழக்கவில்லை, தரிசனத்தை இழக்கவில்லை. காரணம் என்னவென்றால், தேவன் அவனுக்கு காண்பித்த தரிசனத்தை குறித்து உறுதியாக இருந்தான். ஒரு நாள் ஐ எம் கோயிங் டு பி பிளஸ்ட், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆண்டவர் சொன்னது உண்மையாக இருக்கும், அது நிறைவேறும் வரை என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற சூழலை பார்த்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் உறுதியாக இருந்தான். தேவன் அவனை அந்நிய தேசத்திலே அதிபதியாக்கி காட்டினார். அல்லேலூயா. நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். தரிசனம் உள்ளவர்களாக வாழ்வோம், ஒழுங்குள்ளவர்களாக வாழ்வோம், சிரமங்களை ஏற்கிற மனநிலையோடு வாழ்வோம், தனித்து நிற்பதற்கும் தயாராக இருப்போம், விசுவாசத்தோடு வாழ்வோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.